அதை துடைப்பது தேவி செய்யும் சாதனைதான் பந்தங்கள் எங்கேதான் போடிவிடும் அவள் பார்வைப்பட்டால் போதும் கூடிவிடும் சக்தி இல்லாமல் உலகேது அந்த தத்துவம் சிலருக்கு புரியாது கருணையே வடிவான தாயா இருந்து உனக்கு பால் கொடுத்ததை மறந்துட்டியா பவானி பவானியா அதுதான் உன் பேரு இதெல்லாம் என்னது சாப்பாடுமா சாப்பாடா காய் கனி கிழங்கு இதையெல்லாம் தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்
இனிமே நீ அப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. இப்படி தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? ரொம்ப ருசியா இருக்கு. இவ்வளவு ருசியா இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை. அம்மா கைப்பட்டா தனி ருசி இருக்கும் போல இருக்கு. பாயசம் சாப்பிடுமா? அம்மா இனிமே எனக்கு துணையா? என் கூடவே இருக்கீங்களா? ஒரு பெண்ணுக்கு உண்மையான துணை அவளுடைய கணவன் தான். நீயும் கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு ஒருத்தனுக்கு மனைவி ஆனாதான் உன்னுடைய வாழ்க்கையும் முழுமையடையும். பால் கொடுத்து வளர்த்த தாயை பறி கொடுத்தாள் பேதை, பதை பதைத்து துடி துடித்தாள் பேசும் நிலை கொண்டாள். போதும் இந்த வாழ்க்கை என்று முடிவெடுத்த போது ஒரு மகளே விதி வலிது என்று வந்தாள். அம்மா, 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 அம்மா போயிட்ட. பச்சை குழந்தைய இருக்கும்போதே போட்டுட்டு போயிட்டாளே, இப்ப போகாம இருப்பாளா? அம்மா உறவல்ல, சும்மா ஒரு ஒப்புக்குத்தான். அம்மா பாவம் பண்ணிட்டேம்மா, பரிகாரமே தர முடியாத அளவுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஒரு உயிரை உருவாக்க சக்தி இல்லாத இந்த பாவுக்கு அழிக்கிறதுக்கு என்னம்மா உரிமை இருக்கு? சொல்லம்மா சொல்லு. அம்மா, என்னை தாக்க வந்த புலிய நான் சுட்டு இருந்தா கூட என் மனசு அறி இருக்கும். தர்மத்தை காக்க வந்த புலி அவசரப்பட்டு கொண்டுட்டேன். இனி நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. யார் நீ? என்ன ஏன் தடுக்கிற? முதல்ல இந்த துப்பாக்கி கீழே போடுங்க. இல்ல, நான் கொலகாரேன். நான் செஞ்ச பாவம் தீர என் வாழ்க்கை முடிச்சுக்க போறேன். நீங்க உங்க உயிர் அழிச்சுக்கிறதுனால போன உயிர் திரும்பி வர போறது இல்ல. நான் தனிமரமா தாயின் பழந்து தவிக்கணும்னு இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீங்க போகலாம். இல்லைங்க, அம்மா மேல அணைய சொல்றேன். இனிமே நீங்க சாகரத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ராஜேஸ்வரி தேவி, என்ன மன்னிச்சிடமா? அம்மா, என் ஆயுஸ் பூரா உன் பாதார விந்தங்கள்லயே கிடந்து உனக்கு பணிவிட பண்ண எனக்கு அருள் புரித்தாயே. மகாமாயி தேவி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் அருள்வாயி தேவி. பவானி, பராசக்தி, ராஜராஜேஸ்வரி தாயி, மகாமாயி. அம்பாளுக்கு ஆராதனை செய்யற இந்த நேரத்துல என் பாவத்தை போக்குறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன ஆபத்து? எனக்கு பயமா இருக்கு. வாங்க அப்படி போலாம். இல்ல, என் ஆவி அம்பாளுக்கே நிவேதனம் ஆகட்டும். வாங்க வாங்க. Thank you.
अंबा पड़चर அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன் இந்த பொண்ணோட நான் தனியா தங்கிறது முறை இல்ல அதனால உன் சந்நிதியில உன்னையே சாட்சி வச்சு உன் கழுத்தில் இருக்கிற தாலியே இவளை கட்டி நான் மறுபடி இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்
பதாதே படிச்சு ஓடுனே புடிங்க அந்த பொண்ணே புடிங்க அந்த பொண்ணே புடிங்க என்னயா என்ன என்ன ஆச்சு அம்மனுக்கு படிக்க வச்சிருந்த பிரசாதம் அந்த பொண்ணே படிச்சு ஓடுங்க அப்படியா புனியம்மா எசமா டேய் ஓடு பின்னாடி வா இப்படிச்சதுக்கே படிச்சது மட்டும் இல்ல படிச்சது என்னது படிச்சதுன்னா மனப்பூர்வமா கொடுத்ததுன்னு அர்த்தம் சரிதான் உனக்கு தமையே தந்தாரா சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு ஓ நான் தான் முதல்ல சாப்பிடணும் இல்ல என்ன தைரியம் இருந்தா அம்மனோட பிரசாதத்தை திருடிட்டு வந்து பிரசாதமா திருடிட்டு வந்து திங்கறதும் இல்லாம திமிரா मूट எப்படி திருடுனீங்க இன்ன என்னடா திருடுனீங்க ஐயா நான் மறுபடியும் சொல்றேன் அந்த நகை எல்லாம் இந்த குழந்தை போட்டிருந்ததா கொள்ளை அடிச்சது இல்ல சரி சரி உம்மா வரணும்னா இந்த சின்ன குட்டியை வசமா கவனிக்க வேண்டியதா முனியம்மா இதோ ஒரு நிமிஷத்துல என்ன வர இருக்கேன் வா டேய் கேக்கு தொலைதே அம்மா இருக்கீங்க வேண்டாம் சொல்லு அந்த பச்சை புள்ளி அடிக்காதீங்க பண்ணாரியம்மா நான் செஞ்ச பாவத்துக்கு
கண்ணே பறிச்சிட்டியம்மா. உன் நகையெல்லாம் திருடினவன் நான் தாம்மா, நான் தாம்மா. ஐயா கவலைப்படாதீங்க, ஐயா கவலைப்படாதீங்க. தவறு செய்தவங்களை தண்டிக்க தயங்காத இந்த பண்ணாரி தாய் மனம் திருந்தவங்களை மன்னிக்கவும் தயங்க மாட்டான்.
முகத்தை தேடிக்கிட்டு அவன்
அக்கிரமம் பண்ண
தேவி பாம்பா வந்து தண்டிச்சிட்டா. தெய்வம் பேசாதுன்னு நினைச்சேன், அது பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் பேச்சடங்கி மூச்சடங்கி போக போறேன். பவானி என்ன மன்னிச்சிடுமா? என் உயிர் பிரியற நேரத்திலேயாவது என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என்ன ஆவி கூட அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்குமா? அவஸ்தப்பட்டுக்கிட்டே பாம்புகள்லாம் எங்க இருக்கு? ஏமா இதெல்லாம் உன்னுடைய பாம்புகளா? இதெல்லாம் சேர்ந்து அந்த பெரியவரை கடிச்சிருச்சுமா? பாவம் பண்ணவங்கள தான் என் பாம்பு கடிச்சு. ஏமா ஏதாவது செஞ்சு அவரை காப்பாற்ற முடியாதா? மனுஷங்களை விட பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இனிமே அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா கொட்டின விஷத்தை திரும்ப எடுத்துரும். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேம்மா. இனிமே தர்மத்தை மீறி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் என்னுடைய அப்பாவை நினைச்சு உங்ககிட்ட மன்றாடுறேன். தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. எதிரிகளுக்கும் கருணை காட்டுறது தெய்வத்தோட ஏமாளித்தனம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குணம் உங்ககிட்டயும் இருக்கு. நெருப்பு தெரியக்கூடாது. அவங்க நெஞ்சம் தான் தெரியும். அம்மா உங்க வாக்கியை விரதமாக்கி வாழ்ந்து காட்டுறமா? வாழ்ந்து காட்டுறேன். முதல்ல இங்க அடப்பட்டு இருக்க பெண்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துறேன். பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் பல பேருக்கு உண்மையான பக்தியே பிறக்குது. ஐயா இனிமே கூன் குருடு மனமாகி போனவங்கள இந்த வீட்டுல வச்சு பராமரிங்க. அப்படியே செய்யற தாயே. பவானி வா போகலாம். நான் வரேன். எங்கம்மா போறேன்? திக்கில்லாத உங்களுக்கு தெய்வம் எல்லாத்துக்கையும் சொந்தமாக்கிடும். எனக்கு ஆபத்து வந்தப்போ தேவின்னு கதர்னேன். அந்த கருமாரி பாம்புருவத்துல வந்து என்ன காப்பாத்தினா. வாங்க போலாம். தட்சயக்ஞ காலத்துல ஈஸ்வரியோட இடது கால் விரல் விழுந்த புனித பூமி இந்த கல்கத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயே என் மனசுக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சு. பவானி கற்பங்கிறது காத்துப்பட்டு கரையிற கற்பூரம் இல்ல, அது மாசு நெருங்க முடியாத அனல். பத்தினி தெய்வமான சீதையே அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலையா? அம்மா அந்த மாதிரி நீ அக்னி பிரவேசம் செய்யணும்னு நான் சொல்லல. ஆத்ம பரிசுத்தம் செஞ்சுக்கிட்டா. ஆத்ம பரிசுத்தமா? ஆமா. அதோ அந்த புனித கங்கையில நீராடி ஈரப்புடவையோட இந்த கல்கத்தா காளி கோயில் சன்னதியை பக்தியோட மூணு தடவை சுத்தி வா. உன் புடவையில உள்ள ஈரமும் காஞ்சு போகும், உன் மேல படிஞ்சிருக்கிற ஈனமும் கரைஞ்சு போகும். போம்மா. நான் இந்த கூடையில உள்ள ஜீவன்களை புத்துல விடணும். சரிம்மா.
மயபுரத்தம்மா தாயே சர்வசக்தி நீயே சர்வசக்தி நீயே தாயே சர்வசக்தி நீயே ஆவி வளர்ப்பது தேவி தரிசனம் தவிர்ப்பது தேவி தரிசனம் காவல் கொடுப்பது தேவி தரிசனம் காலத்தை வெல்வது தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம்